நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமா இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் வாருங்கள், வேத வசனத்தை தியானிப்போமாக. கர்த்தாவே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபத்தோடு வாங்க. தினம் ஒரு சங்கீதம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ சங்கீதம் 149. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. நேற்றைக்கு எல்லாரும் கர்த்தரை துதிக்கும்படி, சகல சிருஷ்டிகளும் அவரை துதிப்பதாக சொல்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சகல திருச்சபை மக்களும் அவரை துதிப்பார்களாக. அவரால் உண்டாக்கப்பட்ட கிரியைகள் எல்லாம் அவரை துதித்தது. இன்றைக்கும் சொல்ற பரிசுத்தவான் சபையில் அவருடைய துதி விளங்குவதாக. அப்போ எப்பவும் துதி தான் ரொம்ப முக்கியம். ஹலெலூயா, 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 ஹலெலூயா. உரதா சத்து ஹமா ஹரந்தரூஷகாரபா, ஹலெலூயா. நல்லவர், வல்லவர் துதித்து கொண்டே இருங்க. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவர்கள் மகிழவும், சியோன் குமார் தங்கள் ராஜாவின் கலிகூறக்கடும் அந்த ஆராதனையும் துதிந்தான் நம்ம சந்தோஷமாக. மகிழ்ச்சியோடு அவரை துதியுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவரை துதியுங்கள். அப்போ புது பாட்டை பாடுங்கள், அவரில் மகிழ்ச்சியாயிருங்கள், அவரில் ராஜாவில் களி கூறுங்கள், ஆனந்தமாயிருங்கள், நடனமாடுங்கள். ஹல்லேலூயா. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், ராஜா உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், ராஜா நான் உம்மை துதிப்பேன். அவரை துதிக்கிறது அவ்வளோ மகிழ்ச்சி. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதிப்பேன், தம்புருவினாலும் கின்னரத்தினாலும் ஆமென் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இசைக்கருவிகளெல்லாம் வாசித்து அவரை மகிமைப்படுத்தணுமா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கிறாரா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறாரா? அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரா? அவர் உங்கள் மேலே பிரியம் வைத்திருக்கிறார். ஏன் உங்கள் மேலே அவருக்கு அன்புன்னா, உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஸ்தோத்திரம். என்ன அன்பு, என்ன கிருபை! சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினாலே அவர் அலங்கரிக்கிறார். என்ன விந்தை, என்ன அன்பு,
என் ஆத்துமா கெம்பீரித்து பாடுதே. என்ன விந்தை என்ன அன்பு, என் ஆத்துமா கெம்பீரித்து பாடுதே. அவர் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். அவருடைய அன்பு, அந்த விலையேறப்பட்ட அன்பை நினைச்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நம்மை ரட்சித்ததை நினைத்து, நம்முடைய பாவங்களை மன்னித்ததை நினைத்து, நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவித்ததை நினைத்து, நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரம் ஆக்கினதை நினைத்து, நம்மை விடுவித்தாரே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அமேன், பிசாசின் கட்டுகளிலிருந்தும் அமேன், ஸ்தோத்திரம் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் விடுதலை ஆக்கினாரே, அவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் மகிமையோடு கழி கூறுவார்களாம், தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்களாம். அதனால் என்ன அர்த்தம்னா, பரிசுத்தவான்கள் மகிமையாய் வாழ்ந்து சந்தோஷமாய் வாழ்ந்து தங்கள் படுக்கைகள் கம்பீரிப்பாருன்னு சொன்னால் மகிழ்ச்சியோடு கூட இளைப்பார்வார்களாம். கடைசி நாளில் ஆமென் அவர் திரும்ப அவளை உயிர்ப்பிப்பாருங்கிற வாமேன் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் படுக்கையில் கம்பீரித்து நம்பிக்கையோடு இருப்பார்களாம், கம்பீரித்து கொண்டிருப்பார்கள், இளைப்பாறி கொண்டிருப்பார்களாம். ஆறாம் அவசரம், ஜாதிகளத்தில் அவள் பழி வாங்குவாராம், ஜனங்களை தண்டிப்பாரான். கடைசி நாளில் நடக்கிற நியாய தீர்ப்பை பற்றி அவன் இதெல்லாம் மேலே வரும்போது அவன் பரிசுத்தவான்களை பற்றி சொல்கிறான். அவன் எப்பவும் கர்த்தரை துதிப்பாங்க. அப்போ பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்குது எப்போவுமே. ஆகையினால நம்ம துதிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த உலகம் நம்மளை கங்கணம் கட்டி நம்ம நெருக்குது. நமக்கு பலவீனங்களையும் நமக்கு சோர்வுகளையும் நமக்கு ஆமாம் அழுத்தங்களையும் மன வியாகுலங்களையும் கவலைகளையும் எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் எதுக்கு பிசாசு நமக்குள்ளே கொண்டு வரான், பாடுகளை கொண்டு வர்றான், பிரயாசப்படுறவங்களுக்கு கொண்டு வர்றான். சில நேரங்களில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஸ்தோத்திரம் நம்ம விழுந்து விடுகிறோம், நமக்கு நம்ம தட்டி தடுமாற செய்து விடுகிறான், நம்மளை இடர பண்ணுகிறான். இதெல்லாம் நடக்கும்போதெல்லாம் அவன் நினைக்கிறது என்னன்னா, இவனுடைய வாயை கட்டிடணும்னு நினைக்கிறான், துதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்பவும் கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவரை துதியுங்கள், அவர் பிரசன்னம் உங்களை மூடும். எந்த சமயத்திலும் அவரை துதியுங்கள், அவர் ரட்சிப்பதற்கு அவர் எப்போதும் போதுமானவர். அவர் உங்கள் மேலே பிரியமாயிருக்கிறார், நீங்களும் அவர் மேல் பிரியமாயிருந்து அவரை துதியுங்கள். சரி, கடைசி நாளில் நியாய தீர்ப்பு செய்வாராம், ஜனங்களிடத்தில் பழி வாங்குவார். எதற்கு? பரிசுத்தவான்கள் மேலே அவங்க செஞ்சதான பாவங்களுக்கு தக்கதாக பழி வாங்குவாராம், ஜனங்களை தண்டிப்பாராம், அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளால் கட்டிடுவாராம், அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டிடுவாங்களாம், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவங்க மேலே செலுத்திடுவாராம் ஆண்டவர். சரி, பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் பலன் அளிப்பாரா? என்ன பலனா? அவன் மகிழ்ச்சி, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. ஹல்லேலூயா. அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவர் அவரை சொல்கிறார் அல்லவா, நான் அவன் என் ஆத்மா துதிக்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கும்படி செய்வீராக ஆண்டவரே. இன்னைக்கு காலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அத்தனை பேரும் உம்மை துதிக்கும்படிக்கு அவர்களை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே, அவர்கள் உம்மை துதிக்கும்படிக்கு அவர்களை மேன்மையாய் சுகமாக்கும் ஆண்டவரே, அவர்கள் உம்மை துதிக்கும்படிக்கு அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறில் கருக்குள்ள பட்டயம் எது? வேத வசனம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். இருபுறில் கருக்குள்ள பட்டயம் எது? வெற்றியின் பட்டயம். கர்த்தர் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற உனக்கு எப்போதும் மகிழ்ச்சி உண்டு, எப்பொழுதும் உன் வாயில் துதி உண்டு, எப்பொழுதும் உன் வாயில் தேவனுடைய வார்த்தை உண்டு, எப்பொழுதும் உன் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உண்டு, எப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த கணம், இந்த புகழ்ச்சி, இந்த ஆசீர்வாதம் நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்குமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் நன்மையை கர்த்தர் தருவார். துதிக்கும் உனக்கோ ஆமென் ஸ்தோத்திரம். தோல்வி இல்லை, துதிக்கும் உனக்கோ தோல்வி இல்லை வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே. அப்போது நம்ம பலம் கொண்டு திடமனதாக இருந்து கர்த்தரை துதிப்போம். இந்த கணம் அவரை துதிப்பவர்களுக்கு கர்த்தர் வெற்றியை தருகிறார். அவரை துதிப்பவர்களுக்கு கையிலே ஒரு வெற்றியின் பட்டயத்தை கொடுக்கிறார். அந்த பட்டயத்தினாலே அவர்கள் ஜெயத்தை பெறுவார்கள். இதோ உங்கள் ஒவ்வொருவருடைய கையிலையும் கர்த்தருக்கு ஒரு வெற்றியின் பட்டயத்தை கையில் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள்.
கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த காலையில் துதியின் உங்கள் வாயில் 9வது வசனம் 8வது வசனம் அவர் வாயில் வார்த்தை, உங்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியின், உங்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இந்த கணம் ஒரு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் அவன் தானாக வருமா? அவன் ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் தானாக வருமா? அது பரிசுத்தவாள் எல்லாருக்கும் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய ஆசிரியர் உனக்காக உன் மேலே ஆண்டவர் ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறார் பிரதர், உங்கள் மேலே ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறார் ஆண்டவர், சிஸ்டர் உங்கள் மேலே ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறாரு, அவர் உங்களை அவன் கனப்படுத்தி இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ளுங்கள், துதியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 49வது சங்கீதத்தில் நாம் என்ன செய்யணுமா? எல்லாரும் இதுலேயும் நம்ம தேவனை துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்களுடைய ராஜாவில் கழி கூறவும் கடவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. ஏன் நம்ம தேவனை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், பாருங்கள், அவர்கள் வாயில் கர்த்தரை துதிக்கும் துதியும் அவருடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்குமா. இன்றைக்கி ஏன் இது அவருடைய வாயில் துதிக்கணும், அவர்கள் தேவனை துதிக்க வேண்டும்? ஏன் நம்ம வேத வசனங்களை வாசி இருபுறம் கற்களை பட்டேன்னா வேத வசனம். ஏன் நம்முடைய வேலை இந்த ரெண்டு வேலை தான், நம்ம தேவனை துதிக்கணும், நம்ம வேத வசனங்களை வாசிக்கணும். இந்த ரெண்டு வேலையும் செய்யும்போது இதில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் நினச்சி வரான் ஜாதிகளை கடிந்து கொள்வாராம், நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை, நாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்களை கத்த நினச்சி வரான், ராஜாக்களை நினச்சி வரான் கடிந்து கொள்வார், ஜனங்களை நினச்சி வரான் கடிந்து கொள்வாராம், அவர்களை என்ன செய்வாராம், மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் அவர்கள் மேலே செலுத்தப்பட்டதான அந்த தீர்ப்புகளை அவர் என்ன செய்வாராம், நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு செலுத்துவார். நாம் நல்லா துதிச்சுட்டே இருந்தால் போதும். இன்றைக்கி நமக்கு நிறைய பாடுகள், மற்றவர்களால் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் நாம் பாடுபடுகிறோமா? நம்ம வெட்கப்படாமல் இருந்து தேவனை தொடர்ந்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால் போதும். நாம் துதித்து கொண்டு இருக்கும்போது அவர் செய்ய வேண்டியது அவர் கரெக்டாக செய்திருவார். அங்கே நாம் பழி வாங்குறது நமக்குரியதல்ல. நம்ம என்ன செய்வோம், பழி வாங்குறதுக்காக நம்ம ஜெபிக்கவும் அவசியம் இல்லை. அவர் தன்னுடைய காரியத்தை அவர் என்ன செய்வார், பார்த்துக்கொள்ள. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறேன், என் தொடுகிறான் என்று சொல்லி சொல்கிறார். அதனால் கத்தர் என்ன செய்வார், எதையும் விட்டு வைக்க மாட்டார். நாம் அவரை துதித்து கொண்டே இருப்போம், அவர் பார்த்துக்கொள்வார். நம்ம இந்த நாளில் துதிப்போமே, கத்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தை நடனத்தோடும் தம்பரோடும் கிண்ணறத்தோடும் கத்தாவே துதித்து நாங்கள் கீர்த்தனை பண்ணுகிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆமே பரிசுத்தவான்கள் தங்களுடைய படுக்கையின் மேல் கம்பீரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறாஜா. ஆமே நாங்கள் கத்தாவை தொடர்ந்து இதையே செய்ய உதவிச்சிங்க. உம்மை துதிக்க 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 அப்பா எங்களுடைய தடைகள் மாறும், எங்களுடைய கட்டுகள் மாறும், எங்களுக்கு விரோதமான காரியங்கள் ஆமேன் அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் நிர்மூலமாக்கி போடுவீங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க அப்பா. கத்தாவை இதை நாங்கள் அறிந்தவர்களாக தொடர்ந்து எங்களுடைய வாயில் எப்பொழுதும் உம்மை துதிக்கும் துதி இருக்கட்டும்ப்பா. கத்தாவே அப்பா ஸ்தோத்திர வேறு வார்த்தைகளை பேசி எங்களை கத்தாவே, நாங்கள் தானே கத்தாவே அப்பா எங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.